கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் பேசின வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அவர் பேசின விதம் மிக கண்டிக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவர் பேசுகிற விதம் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இழவாகப்படுத்தி பேச முடியும் அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு பெண் குறித்து பேசும்போது நீங்கள் பயன்படுத்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் இருக்கும்போது. ரோட்டில் யாராவது அப்படி பேசிட்டு போனாக்கா அவங்க தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும்போது அவ்வளோ தைரியமாக நீங்கள் ஒரு வீடியோவில் அப்படி பேசும்போது நிச்சயமாக தட் இஸ் நாட் அக்செப்டபிள். நீங்கள் ஒரு பெண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? நீங்கள் ஒரு மதம் பேஸ் பண்ணி ஒரு பெண் இவ்வளோ கேவலமாக பேசும்போது நீங்கள் அந்த மதத்தை சார்ந்து நீங்கள் வந்து கேவலப்படுத்தலை, ஆனால் ஒரு பெண்ணை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பெண் நீங்கள் அவ்வளோ கேவலமாக பேசும்போது நிச்சயமாக நீங்கள் ஒரு மன்னிப்பு கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கிட்ட வேற யார்கிட்டையும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பேசும்போது அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் குறித்து மட்டும் இல்லை, எல்லோரும் பற்றியும் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ இது மெயினாக வந்து பேசின விஷயம் இதுதான். ஏன்னா அவர் அப்படி பேசும்போது அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் இருக்கட்டும், ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்களா? அவர் பேசினது தவறு நான் சொல்லியிருக்கிறாங்களா? ஏன் வேற கட்சி இருக்கும்போது பாஜகலேருந்து ஒருத்தர் பேசினாக்கா எல்லாருக்கும் வந்து ஒரு கொடை, ஒரு கையில் வந்து ஒரு ஏதோ ஒரு கவசம் தூக்கிட்டு போயிடுறாங்க, இப்படி தவறாக பேசியிருக்கிறாங்கண்ணா. உங்கள் கட்சியில் கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர், ஒரு தலைவர், உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் இப்படி பேசியிருக்கிறாரு, இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீங்க? ஏன்னா கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பதில் கொடுக்கணும். உங்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து வெளியே வரும்போதும் வெறும் நடிகையாக சொன்னாங்க, வெறும் நடிகையாக அதை பார்த்தோன்னு சொன்னாங்க மாநில தலைவர், காங்கிரஸ் மாநில தலைவர். இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களை பற்றி எல்லா பெண்களும் வந்து விபச்சாரிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் ஒரு கண்டனம் தெரிய வைக்கல? கண்டனம் தெரிய வைங்க, இல்லை எல்லாருடைய மனநிலை எப்படி தானா? பெண்கள் வந்து இழிவாக பேசுகிறதும் கேவலமாக பேசுகிறதும் விபச்சாரிங்கன்னு சொல்கிறது ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய கொள்கை இருக்கா? உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பற்றி உங்களால் வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்கள் மக்களுக்கு என்ன தான் நல்லது செய்ய போகிறீங்க? எப்படி மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க? பெண்கள் உங்களுக்கு நீங்கள் இப்படி பேசுனதுனால, ஒரு நீங்கள் வந்து அவங்கள வந்து பேசுனதுனால நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்காமல் இருக்கும்போது பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நீங்கள் யார் கேவலப்படுத்தி பேசுகிறீங்க? காங்கிரஸ்லேருந்து வெளியே வரும்போது காங்கிரஸ் மாநில தலைவர் என்ன கேவலப்படுத்தலை? ஒரு பெண்ணாக ஒரு நான் அப்படி தான் பார்த்தேன், ஒரு நடிகை இருக்கட்டும், ஆனால் அந்த கட்சியில் இருக்கும்போது ஒரு பெண்ணாக கூட பார்க்காம கேவலமாக பேசினாங்க. இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க இவ்வளோ கேவலமாக பேசும்போது ஏன் யாருமே பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் கண்டனம் தெரிய வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவர் பேசுனது தவறு நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க? பேசிட்டோம், தைரியம் இருக்கா? இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். காங்கிரஸ் மாநில தலைவர் அவர்கள் வந்து ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், பேசுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெண்களுக்காக இவ்வளோ செஞ்சிருக்கணும்னு சொல்லும்போது அவங்க கிட்டே கேட்குறேன், பேசுங்க. உங்கள் கட்சியில் எத்தனை பெண்கள் இருக்கு? நான் அந்த கட்சியில் இருந்திருக்கேன். ஒரு பெண் எப்படி பாதுகாக்கிறீங்கன்னா எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இன்னைக்கு ஏன் நீங்கள் அந்த பெண்கள் பற்றி கேவலமாக பேசும்போது ஒரு பதில் வரமாட்டேங்குது? ஏன் கனிமொழி அவர்கள் வந்து இதை பற்றி ஏன் ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே எடுக்கலை? ஏன் அதை கண்டித்து பேசலை? அதை கண்டித்து பேசணும். வெளியில் நடந்தால் பரவாயில்ல, நம்ம கட்சிக்குள்ளே நம்ம கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம், ஏன்னா கூட்டணியில் இருக்கோம். அது தவறு. ஒரு பெண் இருக்கும்போது கட்சிக்கு அப்பாற்பட்டது, ஒரு பெண் சொல்லும்போது ஒரு கூட்டணிக்கு அப்பாற்பட்டது. ஒரு பெண் சொல்லும்போது மாநிலத்தோட பெண் கிடையாது, இந்தியாவோட பெண். ஒவ்வொரு பெண் இந்த நாட்டின், இந்த மண்ணோட ஒரு சகோதரி இல்லைன்னா ஒரு மகள், அப்படி தான் நம்ம பார்க்குறோம். தாய் நாடு சொல்கிறோம், ஆனால் நீங்கள் அந்த தாய்க்கு மதிப்பு கொடுக்கலனா, அந்த தாய்க்காக நீங்கள் பேசலைனா மிகவும் கேவலமான செயல் நான் நினைக்கிறேன். கட்சி தாவி போகிறதுனால ஒரு கேவலமான செயல் சொல்கிற தலைவர், ஒரு பெண்களை கேவலமாக பேசும்போது ஒரு மிக கேவலமான செயல் சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ரெஸ்ட், ஐ எம் ஓப்பன் டு யுவர் க்வெஸ்சன்ஸ். ஃபுல் வீடியோ அவர் போடட்டும், சரிங்க? முன்ன பின்னாடி என்ன பேசுறது? நீங்கள் 6 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்களா? சரி, அவர் என்ன பேசியிருக்கிறாரு? அதுதான் அவர் சொல்கிறாருல்ல, அப்போ பெண்கள் எப்படி பார்த்தாலும் அதுதான், அப்போ எப்படி பார்த்தாலும் ஆல் விமன் ஆர் ப்ராஸ்டிடியூட். அவர் சொல்றது அதை நியாயப்படுத்துறாரு, அவ்வளோதானுங்க. அதுதான் சொல்றேன்,
அப்போ அந்த 6 நிமிஷம் வீடியோல அவர் எங்கயாவது இது நடந்தது தவறு அப்படி சொல்றாரா அவர் மதத்தை ஒரு தனக்கு ஒரு சாதகமா வெச்சிட்டு ஒரு பெண்களை வந்து ஏன் இப்படி இப்படி ஒரு பேஸ் வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியும் ஏங்க மன தர்மத்தை அது நீங்க போய் பாருங்கல அவர் சொல்றார்ல எங்க இருக்குன்னு அவர் ப்ரூவ் பண்ணட்டும் वार्ते அதுல இருக்குற தவறாக புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்காரு அவர் தவறாக புரிஞ்சிட்டு பேசிட்டாருன்னா அவருக்கு நீ எக்ஸ்பிளனேஷன் அத நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அவசியம் ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் என்ன சொல்ல வரோனா அது புரிஞ்சிட்டு தான் அவர் பேசணும் நான் இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு நான் புரியாம பேசிட்டேனா அவர் சொல்ல கூடாது திருமாவளவன் தவறாக பேசிட்டாரு உங்களுக்கு யார் சொல்லி ஏன் சொல்லி கொடுக்கணுமா குழந்தையா நானு ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஒரு பெண்ணாக இருக்கும்போது அதான் சொல்றேன் நீங்க கட்சி விட்டுடுங்க இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கேனா கட்சி சார்பாக மட்டும் பேசல ஒரு பெண்ணாக நான் பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு யாராவது அவங்க வீட்ல இருக்குது பெண்களை பார்த்துட்டு இப்படி இருக்கனா ஒரு தவறான வார்த்தை பேசிட்டாங்கனா விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா இதே திருமாவளவன் அவர்கள் விட்டுருவாரா நான் பேசாதது ஒன்னு ஆமா அப்படி தான் பேசிக்கணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நான் வந்து வெற்றி பெற திரும்பி வந்திருக்கேன் அப்பவே அவருக்கு பதிலடி கொடுத்துட்டேன் இன்னைக்கு தான் திருமாவளவன் அவர்களுக்கு நான் பதிலடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் என்ன பத்தி தவறாக ஒரு ஒரு நியூஸ் பரவிட்டு நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் 22 கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சிட்டு நான் திரும்பி வந்த பதில் அப்பவே கொடுத்துட்டேன் ஒரு பெண் தேவையில்லாத நேரத்துல அவள சீண்டனா அவ எப்படி இருப்பானோ அவருக்கு காமிச்சிட்டேன் ஒரு பெண் தவறாக வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டிஃபைங் ஒரு ஃபிகர் கிடையாது சரிங்களா ஒரு கவச்சி நடிகை சொல்றதுக்கும் இல்ல பெண் வந்து ஒரு விபச்சாரி சொல்றதுக்கும் தேவையில்லையே அவர் புரிஞ்சிட்டு பேசட்டோம் நான் சொல்றேன் அவர் ஒரு தலைவர் தானே அதாவது அவரோட கோட்பாடு அவர் சொல்றாரு இல்ல கோட்பாடு வந்து மதரீதியாக அவர் வந்து ஒரு தர்மத்தை வந்து தனக்கு வந்து சாதகமா வெச்சிட்டு அவர் பெண்களை இழிவுபடுத்துறாருல என்னவோ பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க கேக்குறேன் மனு தர்மத்தையும் மனுஷா நாய் அவர் என்ன பேசணும்னா இல்ல தவறு போகும்போது தவறு பண்ணும்போது தட்டி கேப்பேன் அது எப்படி பேசணும் அவருக்கு நான் சொல்லி கொடுக்கறேனா அவர் தலைவர் இருக்கணும்னு அவசியமே இல்ல நெக்ஸ்ட் क्वेश्चन दिशा इन நீங்க ஒரு தவறு பண்ணிருக்கீங்க பெண்களை எதிராக நீங்க பேசிருக்கீங்க அதுக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க அவ்வளவு பெரிய விஷயமா நான் எனக்கு மட்டும் சொல்ல உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்கல மன்னிப்பு கேட்காம இருக்கட்டும் அப்புறம் அடுத்த கட்டம் என்ன நான் சொல்றேன் மன்னிப்பு கேட்கணும் நீங்க வந்து ஃபுல்லா படிச்சிட்டு சொல்லுங்க தம்பி என்கிட்ட கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க படிக்கணும் நான் படிச்சிட்டேன் நான் படிச்சதனால தான் இங்க உட்கார்ந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன் இல்ல தவறாக புரிஞ்சிட்டு நீங்க பேசுறது உண்டு என்னங்க பாஜக மனு தர்மத்தை ஏத்துக்கலாம் சீ மன தர்மத்துல என்ன இருக்கு அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் நம்ம பெரியாரே சொல்லும்போது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்க முடியாது அதுக்கு வந்து தர்மத்துக்கு எதிராக நான் இதுவரைக்கும் பேசனதே கிடையாது பெரியாரே தான் சொல்லும்போது பெண்களுக்காக அவர் பேசினவர் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் போராடினவர் அதுக்காக நான் என்ன பெரியாரே சொல்லிக்கிறேன் ஆனா எந்த தர்மத்துக்கு எதிராக நான் பேசல ஆனா எந்த கட்சிகள் வந்து தன்னை வந்து கொள்கையே பெரியார் ஒரு கொள்கை சொல்றாங்க அவங்க வீட்ல இருக்குது பெண்கள் கோயில் கோயிலா போயிட்டு சுத்திட்டு வராங்க பின்னாடி கோபுரம் கரெக்ட்டா வரதானே இல்லையா போட்டோ எடுத்துட்டு வராங்க நீங்க சாலு குடுக்குறீங்களா நான் பேரே சொல்லலையே இல்ல யார் குடுக்குறீங்க நான் வந்து பேரே சொல்லலையே எனங்க उपदेश मटा कक्षा
ஏனங்க அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் அப்படி உச்சநீதிமன்றம் சமீபத்துல தீர்ப்பு கொடுத்துச்சு ஆனா அது வந்து பாஜக வரவேற்கல मोदी So, இது வந்து நேத்து வந்த டிசிஷன் இன்னைக்கு நான் வந்து அத போராடுவேனா கிடையாது you have to be a rebel with a cause சும்மா rebel பண்ணனும் அதுக்காக இருக்க கூடாது rebel with a cause அவ்வளவுதான் நானும் rebel தான் ஆனா rebel with a cause அதுதான் நான் சொல்வேன் யார் வேணாலும் கடவுள் வந்து நீங்க வர கூடாது நீங்க வர கூடாதுனா கடவுள் படைக்கும் போது பெண்கள் இப்படி தான் இருக்கணும் ஆண்கள் இப்படி தான் இருக்கணும் கடவுள் பார்த்து படிச்சாரா இல்லையே எல்லாமே சமம் தான் நான் நீங்க பண்ண ஆசீர்வாதம் இல்ல மேடம் கடவுளை நீங்க பண்ண ஆசீர்வாதம் பண்ணல யாரு அவசர படாதீங்க நான் சொல்றேன் प्रूव गवर्नर आलुनर पार्ट ऑफ गवर्नमेंट आलुनर तेलीवाग सोलीर कागे 7.5% कागे अवर वंदु मत्त लीगल ओपिनियन एड़ित्तर कारे उर नाल वारं आगोन अवर टाइम केकरारे टाइम कुड़करदल तप्पे इलिये ना मैं सुलें इमीडियटा इवें आजीबाद इनकी अपोसिशन इमीडियटा इट टेक्स टाइम आलुनर वो इट्स पार्ट ऑफ गवर्नमेंट सो गवर्नमेंट डिसीजन इज देयर टू हेल्प द पीपल तमिलना मकल्क अट्त तमिलना मकल्क नल्दों आस भाजपा आना नाल वारं टाइम केकरांगा ना लीगल ओपिनियन येन्ना सरिया आगे इरुकों आदे एड़करदु के इन्नी की इन्नी के नम तमिलनाटली एंदे वोर पाईये जीवित कुमार वंदे नीट तेरवे टौपिंग टौपर आई वंदे क्राट पनी इरुकारे आदु दांगा पड़िच्चार ना इले सोले ले नाने ना वरकते लाप्टौप कुड़ते फोन ले पेसने तंभी ना वर पती இல்லங்க எல்லா ஜீவித் குமாருக்கு இல்லங்க நான் சொல்றேன் எல்லாமே ஜீவித் குமார் இல்ல ஆனா எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்கு நம்மளே வந்து தகுதி குறைச்சு அவங்க பத்தி பேசிட்டு இருக்கோம் மத்த எல்லாமே அந்த கவர்மெண்ட் வந்து நீங்க नीट தேர்வுல தான் படிக்கணும் பிரைவேட் டியூஷன்ஸ் இருக்கு வேற டியூஷன் சென்டர்ஸ் இருக்கு அத நீங்க படிக்க முடியாது நான் சொல்லவே இல்லங்க எல்லா கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் கேட்டாங்க கவர்னர் வந்து பதில் கடிதம் எழுதுறாரு துன்கா தலைவருக்கு எல்லாம் பண்றாரு कांग्रेस ஆமாங்க இப்போ அதுல அந்த ஏழு பேர் வந்து ஒரு தனி நபர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய கொலை விஷயத்துல அந்த ஏழு பேர் வந்து தண்டனை அனுபவிச்சிட்டாங்க எனி டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் நாட் நோ ஜஸ்டிஸ் னா சொல்வோம் சரிங்களா இப்போ இந்த விஷயத்துல ஆளுநர் வந்து பேசுறாருன்னா அவர் பேசி சொல்வாரு இதுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையா அவங்களை விடுதலை செய்யலாமா வேண்டாமா அது காங்கிரஸ் தான் முடி பண்ணணும் ஏன் காங்கிரஸ் அதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதே வந்து அழகிரி கிட்ட போய் கேளுங்க ஏன் அதுக்காக போராட்டம் வைக்கல தமிழ்நாட்டுல போய் கேளுங்க ரைட் மணி கேக்கணும் அதான் சி ஆதிமுக பாஜக கூட்டணியே சந்தர்ப்பவாத கூட்டணிங்கறாரு திமுக காங்கிரஸ் கொள்கை ரீதியான கூட்டணிங்கறாரு எந்த கொள்கை அவங்க இல்ல எந்த கொள்கை நான் கேட்டேன் கூட்டணி இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி உங்க கூட்டணி கொள்கை கூட்டணி சொல்றாரு எந்த கொள்கை நான் கேட்டேன் இது பேர் சலீல் கிட்ட கேக்குங்க ஆமாங்க எந்த கொள்கை கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க அங்க இருந்த யாரு மேல திருமாவளவன் இஷூல திருமாவளவன் பேசுற அளவுக்கு அழகிரியும் வந்து கேக்குறீங்க ஆமா ஏன் கேட்க கூடாதா கூட்டணி தானங்க இதா கொள்கையான அப்புறம் நான் கேப்பேன் பெண்கள் இழுவாக பேசுறது பெண்கள் வந்து எல்லா பெண்கள் வந்து விபச்சாரிங்கன்னு சொல்றது இதுதான் அவங்களுடைய கொள்கையா இதா கேள்வி தான கேப்பேன் யாரு சிச்சி நான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்க நியாயதர்மமா நான் பேசுறேன்
தர்மம் சொல்லும்போது அது எங்களுக்கு தெரியும் நியாய தர்மம் தான் பேசுவோம் நாங்க இல்ல அதுதாங்க அவர் ஃபுல்லா புரிஞ்சிக்கிட்ட நான் என்ன சொன்னேன் ஒரு விஷயம் எழுதி இருக்காங்கன்னா பல விஷயங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமாயண மகாபாரதத்துல இருந்து எல்லா பல விஷயங்கள் இருக்கு எல்லாமே இவங்க அப்படியே ஃபாலோ பண்றாங்களா புரிஞ்சிக்கிட்டு பேசணும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் யாரு எனக்கு நிறைய வேலை இருக்குங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு ஏங்க ஓகே அவர்கிட்ட அவர் வந்து மணிப்பு கேட்கணும் நாங்க சொல்றோம் அவ்வளவுதான் மணிப்பு கேட்கிறாரு பெண்களுக்கு மணிப்பு கேட்கணும் சரிங்களா ஒரு வேளை நீங்க சொல்றீங்களா அந்த ஒரு வேளை நேரம் வரும்போது இல்லீங்க ஒரு வேளை நீங்க வந்து ஒரு அசம்ஷன்ஸ்லயே நம்ம வந்து பதில் இப்ப கொடுக்க முடியாது ஆப்ஷன்ஸ் ஏன் கேக்குறீங்க நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிய வெச்சோமா முதல்ல என்ன பண்ண போறோம் நாங்க வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வி எல்லாம் வரட்டும் அது அசம்ஷன்ஸ்க்கு நான் பதில் கொடுக்க முடியாதுங்க அது வந்து அது அது பிரதமர் மோடி அவர்களும் முடி பண்ணுவாரு சரிங்களா ஜேபி நட்டா அவர்கள் முடிவு பண்ணுவாரு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு பதில் வந்துடும் ஓகே இப்போ திசை திருப்பி நம்ம வேற விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம் லெட்ஸ் ஸ்டிக் டு திஸ் நான் ஃபுல் ஃபோர்ஸ்டா இப்போ இங்க இறங்கி இருக்கேங்க இதுல இறங்கி இருக்கேன் திருமாவளவன் சார் மன்னிப்பு கேட்கணும் அதுல இறங்கி இருக்கேங்க இப்போதுக்கு கன்னியாகுமரிக்கு இன்னும் டைம் இருக்கு கமல் சருக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல கமல் சருக்கு பதில் சொல்லணும்னா கமல் சருக்கு நான் பதில் சொல்ல விரும்பல இது வரைக்கும் நான் வந்து முடிவு ஃப்ரீயா கொடுக்கணுமா வேண்டாமா அவ்வளவுதானே இல்ல இல்ல மக்களுடைய ஏழ்மை இல்ல எனக்கு ஜெயிச்சா இல்ல நாங்க வந்து manifestoல இருக்கு அது எல்லாமே வந்து manifestoல இருக்கும் தி பேசிக் thing அது எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் எனக்கு அதுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பத்துல இருந்து வேக்சினேஷன் வந்தேனே இட் வில் பீ गिवन டு தி என்டைர் கண்ட்ரி னா தெளிவா சொல்லி இருக்காரு பீகார் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா தானங்க இல்ல தட்ஸ் ஓகே தேர்ஸ் நதிங் ராங் அதுக்கு நிறைய இருக்கு நாங்க வந்து இங்க நிறைய வந்து ஃபேன் குடுக்குறோம் ஏசி குடுக்குறோம் ஃபிரிட்ஜ் குடுக்குறோம் டிவி குடுக்குறோம் நிறையவே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம வந்து என்ன தேவையா இப்போ அது தேவையில்லாதது சொல்லல வெற்றி பெற்றால் இல்ல வெற்றி பெற்றால் இல்லைங்க இட்ஸ் பேசிக்கலி அத பிரதமர் அவரே சொல்லிட்டாரு ஃபார் எவ்ரிதிங் இட் வில் பீ गिवन எனிதிங் எல்ஸ் தலைவருக்கு தலைவர் பதில் சொல்வாரு முருகன் அவர்கள் பதில் சொல்வாரு தலைவர் டு தலைவர் அவங்க பதில் சொல்வாங்க யாரு இப்போ நான் கமல் சார் விமர்சிக்கணும் அவ்வளவுதானே ஆசைப்படுறாரு நான் கொடுக்கணும் அவசியம் எனக்கு தோணல அவ்வளவுதான் யாரு தலைவருக்கு தலைவர் பதில் சொல்லணும் நான் இப்போ நான் ஏன் தலைவர் நான் ஏத்துக்கணுங்க தலைவராக நான் ஏத்துக்கணும் சரிங்க ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஐ நீட் 4 weeks டைம் முடிவு எடுக்கட்டும் நீங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அதான் சொன்னேன் எந்த விஷயம் இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும் அந்த 7 பேருக்காக விடுதலைக்காக பேசும்போது அது லாஸ் என்ன இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் என்ன இருக்கு அது எல்லாமே படிக்கணும் த கவர்மெண்ட் கேன் டிசைட் ரைட் அதுக்கு 4 வாரம் கேட்டிருக்காருல்ல
Now, one thing at a time. இப்போ உங்களுக்கு எது முக்கியம்? இந்த नीटக்காக 4 weeks டைம் கேட்டிருக்காரு, அது முக்கியமா? இல்ல தம்பி, இப்போ நான் கேக்குறேன். இப்போ உங்களுக்கு மெயின் என்ன இருக்கு? இந்த 4 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. அதுலயே வந்து அவர் வந்து இமிடியேட்டா ஒரு முடிவு சொல்லணுமா? இல்ல அந்த 7 பேரோட விடுதலைக்காக இமிடியேட்டா முடிவு சொல்லணுமா? யாரு வரட்டும், லீகல் ஒபினியன் இருக்குங்க. நீங்கள நானே இங்க உட்கார்ந்துட்டு லீகல் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. லீகலா என்ன இருக்கோ அது 2 இயர்ஸ் டியிலே நம்ம பார்க்க முடியாது. திசை திருப்பி மறுபடியும் இப்போ மற்ற கட்சிகள் பண்ணாங்கன்னா இப்போ நீங்களே வந்து திசை திருப்பி வேற விஷயத்துக்கு போறீங்க. திஸ் பிரஸ் மீட் இஸ் பேசிக்லி டு கண்டெம் வாட் மிஸ்டர் திருமாவளவன் ஹேஸ் ஸ்போக்கன். ஹி ஹேஸ் டு அப்ரோஜைஸ் டு தி விமன் and we will see to it that he does anything. We'll wait. So his attack is on women, or he is attacking women, or his attack is on one particular religion, that he has to make it clear. இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். அப்ப அந்த மனுரீதி சொல்லும்போது ஒரு ஹிந்து இது ஹிந்து மதத்துக்கு வந்து எதிராக அவர் பேசுறாரு. அதுதான் சொன்னேன், கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணியில இருக்காரு. அவங்க கூட்டணியில இருக்கிற வீட்டிலே இருக்கிறவங்க பெண்கள் கோயிலுக்கு போக வேண்டாம், ஹிந்து மதத்தை நம்ப வேண்டாம்னு சொல்ல சொல்லுங்க. தேங்க்யூ.